வணக்கம், நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன். சார், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க்கு கொடுத்துருக்குறேன், அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனல் வரும், அதில் பார்த்து பயன்பெறுங்கள். மேலும் நம்ம சேனலை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் கூகுளில் அல்லது யூடியூப்பில் போயிட்டு வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு தமிழில் டைப் பண்ணாலும் சரி, வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு இங்கிலீஷில் டைப் பண்ணாலும் சரி, நம்ம சேனல் வரும். அதில் போய் உங்களுக்கு தேவையான தலைப்பை தேர்ந்தெடுத்து பாருங்கள், பயன்பெறுங்கள். சரிங்க, இன்றைக்கி நீங்கள் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, சார் நான் வந்து ஒரு பேங்க்கில் வந்து ஹவுசிங் லோன் வாங்கியிருந்தேன், வாங்கிட்டு வந்து தவறாமல் எல்லா இஎம்ஐ கட்டிட்டேன், எந்த விதமான டிஃபால்ட்டும் நான் பண்ணவே இல்லை, கரெக்டாக இது வரைக்கும் கட்டிட்டேன். கட்டி முடிச்சுட்டு நான் பேங்க்கில் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கேட்டேன், அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாளைக்கு வந்து வாங்கிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் மறுநாளைக்கு போய் அங்கே பேங்க்கில் போய் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க, சார் ஓவர் டியூ ஒரு 8000 ரூபா இருக்குது, அந்த 8000 ரூபா கட்டிடுங்க, நாங்கள் உங்களுக்கு இம்மீடியட்டாக உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தந்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. சார், இது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை, ஏன்னா நான் கரெக்டாக எல்லா இஎம்ஐயுமே ஒழுங்காக கட்டிட்டேனே, அதுக்கு பிறகு எதுக்கு நான் அந்த 8000 ரூபா கட்டணும், நான் வந்து இது வங்கியில் சேவை குறைபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கன்சியூமர் கோர்ட்டில் போட போகிறேன், இதுக்கு நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்கன்னு என்கிட்ட ஒரு ஐடியா கேட்டார். இல்லைங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க, பொதுவாக இது வந்து வங்கியின் நடைமுறை இது தான். அதாவது என்னென்னா, நீங்கள் வந்து இது கரெக்டாக இஎம்ஐ கட்டிட்டு வந்தது, சில சார்ஜஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும், அது கடைசியில் அந்த ஃபைனல் அக்கௌண்ட்டை முடித்து உங்கள் கையில் கொடுக்கும்போது தான் வந்து எடுத்து நீங்கள் எதுவும் டியூஸ் எதுவும் கொடுக்க வேண்டியிருக்கா அப்படிங்கிறது வங்கிக்கு தெரிய வரும். அது என்னச்சுவாங்க, அதுக்கப்புறம் அந்த ஓவர்டியூ மட்டும் உங்கள்கிட்ட வாங்கிக்கிட்டு அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து வங்கியினுடைய நடைமுறை, அது உங்களுக்கு மட்டும் இல்லை, இது எல்லாத்துக்குமே பொதுவாக உள்ளது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, பேசாமல் அவங்க கேட்ட பணத்தை, அவங்க வந்து இதாக கேட்கல, வேறு தவறாக எதுவும் கேட்கல, ஏன்னா இப்போ எல்லாமே கம்ப்யூட்டரைஸ்டுங்க, அதனால் அவங்க நினச்சா கூட உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா கேட்க முடியாது. ஸோ கம்ப்யூட்டரில் என்ன வந்திருக்கோ அதை தான் உங்கள்கிட்ட கேட்க போகிறாங்க, சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் என்ன செய்யலாம், தாராளமாக இது வந்து வங்கியினுடைய நடைமுறை அப்படிங்கிறனால, நீங்கள் மட்டும் பே பண்ணல அப்படிங்கிறனால, நீங்கள் என்ன செய்யலாம், தாராளமாக அந்த பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யலாம், வெளியே வந்துடலாம். இதை விட்டு போட்டு நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் நாள் கடத்த என்ன பண்ணுவாங்கன்னா, அது வந்து என்னச்சியும் வட்டிக்கு மேலே வட்டி ஏறிக்கிட்டே இருக்கும், அதனால் அதை நீங்கள் பார்த்துருங்க. அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டீங்க, நான் வந்து கன்சியூமர் கோர்ட்டுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி, அதுக்கு நான் வந்து பதில் சொல்ல விரும்பலைங்க, அது வந்து உங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது. நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம், மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.